வீட்ல இருந்தபடியே இன்வெஸ்ட்மென்ட் இல்லாம 1 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல உங்க மாவட்டத்தோட கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கு. அத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் நீங்க Zoom அப்ளிகேஷன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். உங்க வாழ்க்கைய மாத்தக்கூடிய ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இதுல இருக்கு. Trade Achievers Training Academy. பங்கு சந்தை பயிற்சியில் 10 வருட அனுபவம் கொண்ட தலை சிறந்த நிறுவனம். Price Action Swing Trading, Option Strategist, Advanced Pattern Trading போன்ற அனைத்து விதமான டிரேடிங்களும் நிபுணர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் டிரேடிங் ஃப்ளோர் வசதியும் உண்டு. சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூர். தொடர்பு கொள்ளவும் 9884342395. ஒரு அரசியல் திறனாய்வாளராக மட்டுமே பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு முன்கூட்டியாவே தெரியுமா ஒருவேளை ரஜினிகாந்த் இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாருன்னு? இல்ல முன்கூட்டியா தெரியாது, ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருங்கிறது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எனக்கு. அவரோட உடல்நிலை கருதி இந்த அரசியல் களத்துல இருந்து என்டர் பண்ணாம விலகிறது வந்து இப்படியெல்லாம் தவிர்க்க முடியுமோ? ஒவ்வொரு ஸ்டெப்பா தவிர்த்து விட்டு ஹைதராபாத் மருத்துவமனை அப்பல்லோல எல்லாம் போய் மருத்துவமனையில அவர் தங்கி விட்டு உடல்நிலை சரியில்லைன்றத காட்டி விட்டு இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்காருன்னு சொல்றவங்களுக்கு என்ன சார் எப்படி பாக்குறீங்க? எஸ் ஏ சந்திரசேகர் போட்ட ஒரு பிட்டுக்கு வந்து அவர் பயில் சொன்னாரு. அப்ப நான் சொன்னது அவர் கேக்குறாருன்னு என்ன இருக்குது? நீங்க என்ன ரவீந்திரன் சொன்னாரு, ரஜினி இப்படி சொன்னாருன்னு சொன்னா ரவீந்திரன் கருத்து, ரவீந்திரன் கருத்து. நான் அவர் வந்து எம்ஜிஆர் பிணையாளராக வரணும், இங்க உள்ள சமூக நீதி சூறையாடலை பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு வீசினா வெற்றி பெறணும்னு சொன்னேன். ரஜினிகாந்த் பிளஸ் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ், ரஜினிகாந்த் எம்ஜிஆர் பிணையாளராக வரணும்னு சொன்னேன். நிச்சயமா நான் என்ன சொல்றேன், எம்ஜிஆர் பிணையாட்டு வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ரஜினி எடுத்திருந்தா ரஜினி வெற்றி பெற்றிருப்பார். நான் இதை சொல்றது நிறைய பேருக்கு எரிச்சல் படுது, என் மேல கால்பண்ட்ஸ் அடைகிறாங்க, அடையுங்க, அது மட்டும் பிரச்சனை இல்ல. பட் நான் சொல்றது தப்பா சரியாங்கிறதுல தப்புன்னு சொல்ல முடியாது. அதே வேளையில 84ல எம்ஜிஆர் இந்திரா காந்தி கிட்ட சரண் அடைஞ்சுதான் அந்த வெற்றியை பெற்றாருங்கிறது உண்மை இல்லைன்னு யாராவது மறுங்க. அண்ணன் நான் குறிப்பா சொல்ல போனா அண்ணன் ஷியாம் அண்ணனை நான் இதுல பேரை குறிப்பிட்டே சொல்றேன். அண்ணன் ஷியாம் அண்ணன் கிட்ட கூட நான் விவாதம் பண்ண தயாரா இருக்கேன், நேருக்கு நேர் விவாதம் பண்ண. அடுத்து ரஜினி யாரை ஆதரிக்க போகிறார், யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்? என்ன பொறுத்தவரை யாரையும் அவர் ஆதரிக்க கூடாது நான் கருதுறேன், அவர் தான் முடிவெடுக்கணும். மீண்டும் சொல்றேன், நான் ரஜினிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது. ஜாதி மதம் கடந்த ஆன்மீகம் தான் அவர் சொன்னார். சப்போஸ் ஒரு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில ரஜினியை ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனாக காட்டி அதிமுக கூட்டணி கட்சிகளை வந்து பேரம் பேச முடியாது. தேர்தல் களத்திற்கு வராமலே ரஜினிகாந்த் தோற்று போய்விட்டாரா? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் மாதேஷ். திரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் அறிவிப்பு டிசம்பர் 31 பிறகு இருக்கும், ஜனவரியில் கட்சி தொடங்குவார் என்ற அறிவிப்பு எல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருந்தாரு. அதுதான் விவாத பொருளாக கடந்த 20 நாளாகவே இருந்தது. இன்றைக்கு திடீரென்று ஒரு 3 பக்க அறிக்கையை திரு ரஜினிகாந்த் வெளியிட்டிருக்கிறார். நான் அரசியல் கட்சி தொடங்க போவதில்லை, அதே போல என்னை மன்னியுங்கள் அப்படின்ட்டு எல்லாரையும் அவருடைய ரசிகர்களுக்கு, அவருடைய நிர்வாகிகளுக்கு, திரு தமிழறிமணியிலிருந்து அர்ஜுனமூர்த்தி வரைக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காரு திரு ரஜினிகாந்த். அதே போல எல்லாரும் என்னை மன்னியுங்கள்ன்ற ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு. திரு ரவீந்திரன் துரைசாமி எப்படி பாக்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு திரு ரஜினிகாந்த் அரசியல் அறிவிப்பு வெளியிட்ட பின்பு என்றைக்கு வந்து தமிழறிமணியனும் அர்ஜுனமூர்த்தியும் அவர் பக்கத்துல வச்சாரோ அதற்கு பிறகு நீங்களே கூட கொஞ்சம் ரஜினி ஆதரவாளராக பல நேரங்களில் பேசக்கூடியவராக பார்க்கப்பட்ட ரவீந்திரன் துரைசாமி ஒரு அரசியல் திறனாய்வாளராக மட்டுமே பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு முன்கூட்டியாவே தெரியுமா ஒருவேளை ரஜினிகாந்த் இதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாருன்னு? இல்ல முன்கூட்டியா தெரியாது, ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாருங்கிறது ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எனக்கு என்னால யூகிக்க முடிஞ்சது. அண்ணன்ட்ட நான் அதான் சொன்னேன், உங்க நலன் தான் முக்கியம்னு. நான் சின்சியரா சொல்றேன், என்னோட மனச்சாட்சி படி சொல்றேன், உங்க நலன் தான் முக்கியம். ஹை பிபிணி வந்த பிறகு அரசியல் இது வந்து சாதாரண இது இல்லை. அந்த ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு மேல யாரும் இல்ல, தலைவர் தான் எல்லா முடிவுக்கும் பொறுப்பாக வேண்டியிருக்கும். தலைவர் தான் எல்லாரும் குறை சொல்லுவாங்க, நீங்க கருணாநிதியோட வேலையோ, ஸ்டாலினோட வேலையோ, எடப்பாடி பழனிசாமியோட வேலையோ, ஜெயலலிதாவோட வேலையோ சாதாரண வேலை இல்ல. அந்த அளவுக்கு ஏன்னா நீங்க இன்னொருத்தரை வந்து பிளேம் பண்ண முடியாது, அப்படிப்பட்ட இதுகளும் வந்து ஒரு தலைவருக்கு வரும். இந்த ஒரு ஹை ப்ரெஷருங்கிற ஒரு
இன்ஸ்டேபிள் பிளட் ப்ரெஷருங்கிற ஒரு சூழ்நிலையில் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு எப்படி நீங்க வந்து இதை எஸ்கலேட் பண்ணக்கூடிய அளவுக்கு இதை மீண்டும் இதை உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அரசியல் பணி செய்ய முடியுங்கிறது எனக்கு தெளிவாகவே தெரிஞ்சது. அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து உடல்நலம் தான் முக்கியங்கிறதுல ஒரு வாழ்த்து தெரிவித்தேன். அதற்கு அவர் கொடுத்த பதில வந்து சூசமா கொடுத்த பதில அவர் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவுங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சேன். அதன் அடிப்படையில் தான் நான் வந்து எல்லா தொலைக்காட்சிகளிலையும் எல்லா ஊடகங்கள்லையும் வந்து என்னோட கருத்தை நான் முன் வச்சேன். அவரோட நலன் தான் முக்கியங்கிற அளவில் முன் வச்சேன். அது வந்து இன்னைக்கு அவரோட உண்மையிலே அவரோட வெல்விஷர்ஸோட எண்ணப்படி அவர் வந்து இந்த அவரோட உடல்நிலை கருதி இந்த அரசியல் களத்திலிருந்து என்டர் பண்ணாமல் விலகிறது வந்து வரவேற்கத்தக்கது, மகிழ்ச்சிக்குரியது. இந்த ஸ்டேட்மெண்ட் ரஜினிகாந்த் இன்னைக்கு கொடுத்தது ஏற்கனவே அவர் அறிவிச்சார் பார்த்தீங்களா கட்சி, அந்த சமயத்தில் எடுக்கப்பட்ட முடிவா இல்லது இந்த அண்ணாத்தே படப்பிடிப்பு போன பிறகு அங்கே ஒரு நாலு பேருக்கு கொரோனா வந்தது, அதே போல இவருக்கு ரத்த கொதிப்பு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்பு எடுக்கப்பட்ட முடிவுன்னு பார்க்குறீங்களா? நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு எடுத்த முடிவுன்னு தான் நான் பார்க்குறேன். இன்ஸ்டேபிள் பிளட் ப்ரெஷருங்கிற அது வந்த முறை எடுத்த முடிவுன்னு தான் பார்க்குறேன். இல்லை, பலர் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்குறாங்க ரஜினிக்கு, என்னை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு ஃபேக் அறிக்கை வந்தபோது கூட என்னுடைய உடல்நிலை பிரச்சனை அதில் குறிப்பிட்டது எல்லாமே மருத்துவ ரீதியாக உண்மைன்னு சொன்ன ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுத்து இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க. அதை எப்படியெல்லாம் தவிர்க்க முடியுமோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக தவிர்த்து விட்டு ஹைதராபாத் மருத்துவமனை அப்போலோலாம் போய் மருத்துவமனையில் அவர் தங்கிவிட்டு அந்த ஓய்வெல்லாம் அவர் வந்து உடல்நிலை சரியில்லைன்றதை காட்டி விட்டு இப்படி ஒரு நிலைக்கு வந்திருக்காருன்னு சொல்றவங்களுக்கு என்ன சார் எப்படி பாக்குறீங்க? சீயிங் இஸ் பிலீவிங்கிற கருத்தை சொல்லிட்டு இருந்தேன். திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர்டுங்கிற சொல்லிட்டு இருந்தேன். அந்த சம்பந்தப்பட்ட நபர் தான் முடிவெடுக்கணும்னு நான் சொன்னேன். அவர் ரஜினி வந்து அவரோட உள்ளுணர்வின் அடிப்படை அவரோட எண்ணத்தின் அடிப்படை முடிவெடுத்திருக்கான்னு தான் நான் கருதுறேன். சப்போஸ் ரஜினி வந்தா இங்க வந்து தங்களோட அரசியல் இது வந்து பாதிக்கப்படும் நினைக்கக்கூடியவங்க அல்லது ஒரு பயத்திலையும் ரஜினி இப்படிதான் வருவாருன்னு யானையை பார்த்த பார்வையற்றவர் போல் ரஜினியை பார்த்தவங்க வந்து பல கருத்தையும் சொல்லுவாங்க. அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் அதற்கு பதில் சொல்ல விரும்பவும் இல்லை. என்னோட கருத்து இது. கடந்த காலங்களில் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்மகிட்டே சொன்னது வந்து அவர் காலத்துக்கெல்லாம் போக தேவையில்லை, சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் வாயிலாக பேசினாலே பெரிய அளவுக்கு போய் ரீச் ஆகும். என்டிஆர் வந்து வெறும் ஆறு மாதத்துலலாம் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட மூன்று ஆறு மாத காலங்களில் அவர் ஆட்சிக்கு வந்தார்ன்ற மாதிரி வரலாறுலாம் நீங்கள் சொன்னீங்க. இன்னைக்கு அது எடுபடாதுன்றத உணர்ந்துட்டார், அவருடைய அறிக்கையிலே அதை தெளிவாக கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா. ஊடகங்கள்லையும் சமூக வலைதளங்களையும் நான் பேசினால் போய் ரீச் ஆகாதுன்னு திரு ரஜினிகாந்தே ஒத்துக்கிட்டார்ல. குட் கொஸ்டின். நான் வந்து என்டிஆருக்குனே தன்னை பொசிஷன் பண்ணுன்னு சொன்னேன். அவர் கமல்ஹாசன் சீஃப் மினிஸ்டரா நான் சீஃப் மினிஸ்டரான்னு சிரிப்பு இந்த எஸ்ஏ சந்திரசேகர் போட்ட ஒரு பிட்டுக்கு வந்து அவர் பயில் சொன்னார். அப்போ நான் சொன்னது அவர் கேட்கிறாருன்னு என்ன இருக்குது? நீங்கள் என்ன ரவீந்திரன் சொன்னார் ரஜினி இப்படி சொன்னார்ன்னு சொன்னால் ரவீந்திரன் கருத்து ரவீந்திரன் கருத்து 3.7% உள்ள கமல்ஹாசனுக்கு இணையாட்டு அண்ணன் ரஜினிகாந்த் அந்த பதிலை சொல்லியிருக்கக்கூடாதுங்கிற கருத்தில் நான் அன்னைக்கு உறுதியாக இருந்தேன். அடுத்தால வந்து நான் ஓட் கட் பண்ணதுக்காக வரணுங்கிற இதில் அண்ணன் சொல்லும்போது வந்து அந்த வார்த்தை வரக்கூடாதுங்கிறதுல நான் என்னோட கருத்தாக இருந்தது. அதே போல் வந்து இன்னைக்கு வந்து தேர்தலில் வெற்றியும் பெறலாம் தோல்வியும் அடையலாம், மக்களின் தோல்விங்கிற கருத்து சொல்லும்போது அந்த மக்களின் தோல்வியும் கருத்தை சொல்லக்கூடாதுண்ணே. அண்ணன் என்கிட்ட சொல்லும்போது கூட அண்ணன் இதை நீங்கள் அவசரப்பட்டு சொல்லிட்டீங்கண்ணே, இதை சொல்லக்கூடாது கருத்தை தான் சொன்னேன். அதனால வந்து என் கருத்துப்படி தான் ரஜினிகாந்த் இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் இல்லை. இந்த மூணு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன், மக்களுக்கும் புரியும்னு நினைக்கிறேன். நான் அவர் வந்து என்டிஆருக்கு நேரம் வரணும், இங்க உள்ள சமூக நீதி சூறையாடலை பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிச்சு வீசினா வெற்றி பெறணும்னு சொன்னேன். இங்க சமூக நீதி சூறையாடல் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு என்கிட்ட முகம் காட்டி யாராவது நேருக்கு நேர் வந்து விவாதம் நடத்துறதுக்கு துணிச்சல் இருக்கா தமிழ்நாட்டில்? நான் இருக்குங்கிறேன் சமூக நீதி சூறையாடல் இல்லைன்னு என் முன்னாடி வந்து யாராலும் விவாதம் பண்ண முடியுமா? சரி, சோ நான் சமூக நீதி சூறையாடல் இருக்கு, பகுதி பெரும்பான்மை சமூகங்கள் தான் அரசியல் ஆதிக்கம் பண்ணுது, பரவலா வாழக்கூடிய எல்லா சமூகங்களுக்கும் எங்களுக்கு அரசியல் உரிமை வேணும். செட்டியாரு ஆசாரி வெள்ளாளரு இப்படி நிறைய சமூகங்கள் வந்து ஒரு பகுதியில் மெஜாரிட்டியா இல்லாம புறவலா இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய எண்ணிக்கை இருக்குது, அவங்களோட சமூக நீதி சூறையாடப்படுது, அவங்களுக்கு உரிமை கெடுக்கணுங்கிற ஒரு கொள்கையின் அடிப்படையில் நான் ரஜினியை இது பண்ணேன். அதை கூட ரஜினி வந்து வரும்போதுதான் தெரியுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். கண்டிப்பா அவரோட வருகையை வந்து அது பெரிய லாபத்தை கொடுத்தது. முதல் அரசியல் திட்டம் சட்ட திருத்தம் காமராஜ் கொண்டு வந்தது தான், காமராஜருக்கு அரசியல் அதிகாரம் தான் அதை நிலச்சி பிரேமலையுடன் சிறையாக சுப்பிரமணிய சாமிக்கும் சேர்த்தே இதை சொல்றேன். அதை வந்து ஸ்டாலின் வந்து விவரமா உண்மையை உணர்ந்து வந்து சொல்லிட்டாருன்னா அதுக்கு ரஜினியோட இணைஞ்சி ரவீந்திரன் துரைசாமி ஒரு அரசியல் பண்ணலாங்கிற ஒரு ஒரு எண்ணமும் அதை ஏன் நம்ம சான்ஸ் கொடுக்கணும் பிரியம் பண்ணிடுற எண்ணமும் இருக்கலாம். சென்னையில் ரெண்டு நாடார்களை மாவட்ட செயலாளராக ஸ்டாலின் போட்டிருக்காருன்னா, சங்கரன்கோயில் ஒரு தேவேந்திரரை மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்கன்னா, இவர் ஏழைகளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்கன்னா, திருச்சியில பிள்ளைமாறு முத்தரேரணி மாவட்ட செயலாளர் போடுறாருன்னா, இப்படி ரெண்டு சட்டமன்றத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போடுறாருன்னா, ரஜினி வந்து ரவீந்திரன் துரைசாமிக்கு ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாருன்னா அந்த காகிதம் அந்த ஆயுதம் வந்து பவர்ஃபுல்லான ஆயுதம்னு ஸ்டாலின் நினைச்சிருக்கலாம். சரி, சோ எனக்கு என்ன பொறுத்தவரை
ரஜினிகாந்த் பிளஸ் பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ரஜினிகாந்த் என்டிஆருக்கு நினைவாக வரணும்னு சொன்னேன். நிச்சயமா நான் என்னன்னு சொல்றேன், என்டிஆருக்கு வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ரஜினி எடுத்திருந்தா ரஜினி வெற்றி பெற்றிருப்பார். இதுல எனக்கு மாறுபட்ட கருத்தே இல்லை. நான் அடுத்த கேள்வி கேட்கக்கூடிய கேள்வியை தான் முதல் கேள்வியா வைத்திருக்கணும் உங்களுக்கு. ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டு இருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா? இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஆரம்பத்திலே சொன்னதுதான், ஏற்கனவே ரஜினிகாந்த் அவர்கள் ஊடகங்களில் பேசக்கூடியதும் சமூக வலைதளங்களில் பேசக்கூடியதும் அப்படி ரீச் ஆகும் அப்படின்ட்டு அவர் நினைக்கல போல, அது ரீச் ஆகாதுன்னு அவர் நினைச்சதுனால தான் அறிக்கையில் கொடுத்துருக்காரான்னு நான் கேட்டேன். சோ திரு ரஜினிகாந்த் அவர்கள் உணர்ந்து விட்டாரா அப்படின்னா இல்ல, களம் இன்னமும் ரஜினிக்கு சாதகமா இருக்குன்ற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. ரஜினி தான் இப்ப வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு, இனிமேல் அதை நம்ம பேசி பிரயோஜனம் இல்ல. ஆனா வந்திருந்தால் அவருக்கு சாதகமா இருக்கும். யூகத்தின் அடிப்படையில நீங்க சொல்லும் போது யூகத்தின் அடிப்படையில் நான் சொல்றேன் வெற்றி பெற்றிருப்பாருன்னு சொல்றேன், அவ்வளவுதான். இப்ப நான் வந்து எதுவுமே வந்து ஒரு லாஜிக்கலா தான் பேசக்கூடிய ஆளு. எம்ஜிஆர் வந்து ஓட்டப்படகு, நான் சொல்றேன் ஓட்டப்படகு தான், ஓட்டப்படகு ஓட்டப்படகுன்னு தான் சொல்லணும். திண்டுக்கல்ல எம்ஜிஆர் எடுத்து 55% ஓட்டை வச்சு வாக்குகளை வச்சு அரசியல் பேசுறது தவறான அரசியல். ஆர்கே நகர்ல தினகரன் எடுத்து 50% ஓட்டை வச்சு பேசுறது தவறான அரசியல். நான் இதை சொல்றது நிறைய பேருக்கு எரிச்சல் படுது, என் மேல கால் பண்ணி அடைகிறாங்க, அடையுங்க, அது பற்றி பிரச்சனை இல்லை. பட் நான் சொல்றது தப்பா சரியாங்கிறதுல தப்புன்னு சொல்ல முடியாது. மும்முனை போட்டி இருந்தா எம்ஜி ராமச்சந்திரன் எடுத்த அதிமுக எடுத்த வாக்குகள் ஆட்சியை பிடிக்க போதுமான வாக்குகள் இல்லைங்கிறதா என்னோட கருத்து. நீங்க வந்து எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லிட்டு சொல்லுங்க, நான் எம்ஜிஆரோட சாதனைகளை நான் மறைச்சு ஒண்ணும் பேச வரல. அதே வேளையில 84 எம்ஜிஆர் இந்திரா காந்தி கிட்ட சரணடைஞ்சுதான் அந்த வெற்றியை பெற்றாருங்கிறது உண்மை. இல்லைன்னு யாராவது மறுங்க. அண்ணன் குறிப்பா சொல்ல போனா ஷியாம் அண்ணன், நான் இதுல பேரை குறிப்பிட்டே சொல்றேன், அண்ணன் ஷியாம் அண்ணன் கிட்ட கூட நான் வாதம் பண்ண தயாரா இருக்கேன். நேருக்கு நேர் வாதம் பண்ண என்னோட அண்ணன், என்னோட மதிப்புக்குரியவர், மிகுந்த மரியாதை அவர் மேல என்னைக்கு உண்டு, அதெல்லாம் எனக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஒரு காலத்துல அவரோட துணிச்சலை கண்டு நாங்க வந்து தராசு பத்திரிகைன்னா என்னைக்கு பத்திரிகை வருங்கிற அளவுக்கு அதை எதிர்பார்த்துட்டு நிற்போம். அவர் மிகப்பெரிய துணிச்சலான கே கே எஸ் ராமச்சந்திரனுக்கு எதிரான கட்டுரையெல்லாம் பயிலாம் தேவர் அந்த கொலையெல்லாம் மிக துணிச்சலா எழுதி தன்னை நிலைநாட்டியவர் அண்ணன் ஷியாமு, அது வேற விஷயம். அவர் மேல மரியாதை வேற. இந்த எம்ஜிஆர் விஷயத்துல அவர் ஒரு கருத்தை சொன்னார், அண்ணனுக்கு எதிராக நாங்க நேரடியா நான் சொல்ல கருத்தும் கரெக்டா தான் இருக்கும், புள்ளி உரத்தோட தான் இருக்கும். அது வாதம் பண்ணதுக்கு நான் தயாரா இருக்கிறேன். அதான் முன்னாடி கேட்ட கேள்வியை தான் மீண்டும் கேட்கிறேன். திரு ரஜினிகாந்த் இந்த முடிவை எடுத்திருப்பது சரியா தவறா? அது வந்து சமூக நீதி அடிப்படையில் பார்த்தா ரஜினி வந்திருந்தா சமூக நீதி வந்து பெரிய அளவில் வந்து பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் நிறைநாட்டப்பட்டிருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என் போன்றவர்கள்லாம் இருந்தது. அதே வேளையில் வந்து அவர் உடல் நலம் கருதி அவர் எடுத்த முடிவு சரி. 20 ஆண்டுகால எதிர்பார்ப்புக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா இது முற்றுப்புள்ளின்னு தான் எடுக்க முடியும். இனிமேல் வந்து ரஜினி இதை மாத்தி சொல்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் நான் கருதுறேன். சரி, அடுத்த கட்டமா ஊடகங்கள் ஏன் இப்படி பேசுறாங்கன்னு கூட பலர் வந்து இதை கேட்கலாம் நிச்சயமா. ஆனா அடுத்து இயல்பா எழக்கூடிய கேள்விகளை தான் நான் முன்வைக்கிறேன். மக்களுக்கு எழக்கூடிய கேள்விகளும் ஊடகத்துக்கு எழக்கூடிய கேள்விகளும், அடுத்து ரஜினி யாரை ஆதரிக்க போகிறார், யாருக்கு ஆதரவு கொடுக்க போகிறார்? என்ன பொறுத்தவரை யாரையும் அவர் ஆதரிக்க கூடாது நான் கருதுறேன். அவர் தான் முடிவெடுக்கணும். மீண்டும் சொல்றேன், நான் ரஜினிக்கு ஸ்போக்ஸ் பர்சன் கிடையாது, அவர் தான் அதுல முடிவெடுக்கணும். என்ன பொறுத்தவரை அவர் யாரையும் ஆதரிக்க மாட்டார்னு நம்புறேன். ஏன்னா அவர் எல்லாத்தையும் வந்து சமமாக பாதிக்கக்கூடியவர், ஸ்டாலினுக்கு நண்பர், முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மீது நல்ல நல்லுறவில் இருக்கிறாரு. அடுத்தபடியாக வந்து பாஜகவோட அவருடைய உறவு தெரியும். காங்கிரஸில் ராகுல் காந்தி தான் தலைவராக இருக்குன்னு சொன்னவர், அவரை மிக கடுமையாக இன்னும் சொல்ல போனால் ஒரு இடத்துல ஒரு விஷயத்தில் வந்து கொஞ்சம் தரந்தாழ்ந்தே விமர்சித்த சீமான் மீது கூட அவர் மிகுந்த பற்றும் பாசமும் பரிவும் கொண்டவர். சீமானுக்கு வந்து அவருக்குடைய பாப்புலாரிட்டி அளவுக்கு சீமானுக்கு ஊடகங்கள் வந்து முக்கியத்துவம் கொடுக்கலைங்கிறது கூட அந்த இதை கூட அவர் பேசக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பரவலாக யார் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியோ ஒரு எண்ணம் ஒரு எதிர்ப்புணர்வோ இல்லாத ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் ரஜினிகாந்த். அவர் யாரையும் பயக்க விரும்ப மாட்டார். எல்லாருக்குமே அவர் நல்ல பிள்ளையாக இருந்துக்கிட்டு யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு மற்றவர்கள் மன வருத்தம் படாண்டாங்கிற அடிப்படையில் யாருக்கும் சப்போர்ட் இல்லைங்கிற ஒரு முடிவை தான் எடுப்பார் நான் கருதுறேன். அந்த முடிவு தான் அவருக்கு நல்ல முடிவாக இருக்கும்னு என்னோட எண்ணம். தொடர்ந்து மக்கள் மன்றம் தொடர்ந்து செயல்படும்ன்றாரு, என்ன மாதிரி செயல்பாட்டுக்கு கொண்டு போக போறாரு? ஒரு பெரியார் மாதிரி ஒரு இயக்கமா கொண்டு வர போறாரா? ஒருவேளை மக்கள் மன்ற செயல்பாடு, அவரும் மக்கள் மன்றத்தை சேர்ந்தவங்களை தான் இது பண்ணணும். சுதாகர் போன்றவங்கள்ட்ட நீங்க அவர் பேட்டி எடுத்து கேட்டீங்கன்னா சுதாகர் போன்றவங்க வந்து இதற்கு என்ன திட்டம் இருக்குங்கிறது ரஜினிகிட்ட கேட்டு அவர் சொல்வார். சார், ரஜினிகாந்த் இப்ப வந்து அரசியல் அறிவிப்பு, அவர் விலகி இருப்பது பின்வாங்கி இருப்பது, யாருக்கு லாபம் யாருக்கு நட்டம்? இல்ல அது நான் தெளிவா சொல்றேன். என்ன சொல்லி வராரு, எப்படி வராரு, யாருக்காக வராரு, எதற்காக வராரு, லெப்டா ரைட்டா, பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடா அல்லது ஜாதி ரீதியாக இடஒதுக்கீடா, என்ன சொல்லி வராருன்னு வச்சு தான் ஒருத்தரோட ஆதரவு வளையத்தை சொல்ல முடியும். அவர் என்ன சொல்லி வராருன்னு இதுக்கு முன்னாடியே அவர் வரலன்னு சொல்லும்போது வந்து அதை நம்ம இது இவருக்கு ஆதரவு அவருக்கு பாதிப்புலாம் நம்ம அதை சொல்ல முடியாது. அது முழுக்க முழுக்க யூகத்தின் அடிப்படையிலே தான் இருக்கும். அலையன்ஸ் பொலிட்டிக்ஸ்ன்னு எடுத்துட்டா கூட ரஜினி 234 நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருந்து வந்திருந்தால் இருந்தது நான் கருதுறேன். ஏன்னா ஜாதி மதம் கடந்த ஆன்மீகம்னு தான் அவர் சொன்னார். சப்போஸ் ஒரு பட் இதில் என்ன தாக்கம்னா இன்னைக்குள்ள சூழ்நிலையில் ரஜினியை ஒரு அலையன்ஸ் ஆப்ஷனாக காட்டி
அதிமுக கூட்டணி கட்சிகளை வந்து பேரம் பேச முடியாது. திமுக கூட்டணி கட்சிகளை பொறுத்தளவில் மோடிக்கு பொலிட்டிக்ஸ்லே காங்கிரஸ் விழுந்துட்டு, மோடி வந்து தமிழ்நாட்டில் ஸ்டாலினுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்னு சொன்னேன். அதிமுக ஒன்றுபடுத்த போறாரு, சசிகலாவை பெரிய பேவர் பண்ண போறாருன்னு சொல்லும்போது நான் அதை சொன்னேன் இல்லையா சார்? சொன்னீங்க. அப்ப ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு மோடினு சொன்ன கொடுத்தாரா இல்லையா? ஆமா, மூணு விஷயத்துல ரெண்டு மூன்று முறை ஆளுநரையும் சந்தித்திருக்கிறார் ஸ்டாலின் போயிட்டு. அப்ப ஸ்டாலினுக்கு மோடி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்துல சோனியா காந்தி பதறிப்பை சீட்டெல்லாம் பிரச்சனை இல்லை கூட்டணியில் இருந்தா போதும்னு சொல்லிட்டாப்புல. ஸோ காங்கிரஸை வச்சு திமுகவுக்கு வந்து கூட்டணி சிக்கல் வந்து ரஜினி மையப்பட்டது அல்லது மோடி மையப்பட்டது, மோடி திமுகவையும் காங்கிரஸையும் பிரிக்க பார்க்கிறாருன்னு ஒரு வியூகம் எடுப்பார் நான் சொன்னேன். அதே மாதிரி நான் சொன்னங்க முதல்ல வேற எந்த பாஜகக்காரரோ மாநில பாஜகவோ எல்லாரும் சொல்லல, ஊடகத்தில் உள்ளவங்களும் சசிகலாவை ஏதோ பண்ண போறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. சசிகலாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க, ஒரு எம்பி கிடையாது, 5.5% ஓட்டு என்னங்க முக்கியத்துவம் கொடுக்க போறா, பல ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு சொன்னேன். ஸோ அதன் விளைவாக தான் காங்கிரஸ் இன்னைக்கு பேரம் பேசுறத விட்டுட்டு. ஸோ ரஜினி மையமாக வச்சு காங்கிரஸுக்கு பேர முயற்சி வந்து திமுகவில் இல்லை. அடுத்தபடியாக வந்து துரைமுருகன் வந்து சிலர் வருவார்கள் போவார்கள்னு சொன்னதும் ராமதாஸ் பாமக வந்துருமோங்கிற எண்ணத்தில் திருமாவளவனும் பேரம் பேச விட்டுட்டார். பெரும்பாலும் அவர் உதயசூரியன் ஒத்துக்குவார்னு தான் கருதுறேன். ஆனால் அந்த இடத்துல வந்து நான் வந்து ராமதாஸை டேக்கிள் பண்ணதில் ஸ்டாலின் வந்து கருணாநிதியோட மலைமொழியோட வந்துட்டார். 33% ஓட்டுக்கு பாராளுமன்ற தேர்தலில் கருணாநிதி போனதே இல்லை. அதிமுக ஆரம்பித்த முறை ஸ்டாலின் சாதிச்சிட்டார். 20 சீட்டை கருணாநிதி தாண்ட வேலை ஸ்டாலின் 24 போயிட்டார். துறைமுருகம் வந்து முற்போக்காக இருக்கணும், பிற்போக்காக இருக்கக்கூடாதுங்கிறதையும் நான் சொன்னேன். ஸோ இந்த ரெண்டு கட்சி சம்பந்தமான பார்கெனிங் பவருக்கும் ரஜினிக்கு வந்து பெரிய தொடர்புகள் இல்லை, இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். மற்றபடி சிபிஎம் சிபிஐ வந்து ஆன் பாலிசியே திமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க. வேற பாரிவேந்தர் 33,000 ஓட்டுக்கு ஒரு எம்பி சீட்டு வந்தவர், கொங்கு ஈஸ்வரன் வந்து ரஜினிக்கு எதிராக கூட கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தார். இதில் ஒரு வேளையில் பார்கெயின் பண்ணுவார் எதிர்பார்த்தது உண்டு வைகோ, அவர் கூட திராவிட இயக்கம் ஸ்டாலின் குமார் சொல்ல. ஸோ திமுக அணியில் வந்து ரஜினி வருவார் வரமாட்டாருங்கிறத ஒரு சூழல் இருக்கும்போது கூட வந்து அதோட பார்கெனிங் வந்து துரைமுருகன் பேச்சையும் மோடியின் பொலிட்டிக்கல் மூவையும் சார்ந்திருந்தனால அங்கே பெரிய இது இல்லை. அதிமுக அணியில் பார்கெனிங்கிறது வந்து வெளிப்படையாக சொன்னால் அதிமுகவால் வந்து பாமக எந்த தொகுதியிலும் ஜெயிக்கலை, ஒரு ராஜ்யசபா கிடச்சி வெல்லன்குட், தேமுதிக எந்த தொகுதியிலும் ஜெயிக்கலை. ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு இன்னும் சொல்லப்போனால் அரசியலில் கூட்டணி தர்மம் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னுலாம் இல்லாமல் தங்கள் கட்சிகளை முன்னிறுத்தி தான் அவங்க பார்கெயின் பண்ணுறாங்க. அவங்க பார்கெனிங் நோக்கமும் அவங்களோட எண்ணமும் வந்து எந்த வகையில் இருக்குதுன்னா நாம தான் ஜெயிக்கலையே, அப்போ நம்ம வந்து இன்னும் அதிக சீட்டு வாங்கி நின்னா தான் நம்ம கட்சியோட வாக்கு வங்கியை நம்ம காப்பாற்ற முடியும், வெற்றி பெறலாம் வெற்றி பெறணும் எல்லாம் நினைப்பாங்க, என்னாலும் கூட நம்ம நம்மளை இழந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் தேமுதிக பாமக போன்றவங்க வந்து பார்கெயின் பண்ணுறாங்க. தேமுதிக வந்து ரஜினியை மையமாக வச்சு பார்கெயின் பண்ணலை, தெளிவாகவே நம்ம அதை சொல்லணும். அவங்களுக்கு வந்து விஜயகாந்த் பெரியவருங்கிற அந்த இதில் தான் இவர் பிரேமலதா விஜயகாந்தும் அவரோட சன் விஜய் பிரபாகரனும் பேசினாங்க. பாமக வந்து அந்த பார்கெனிங்கிற மாதிரி பத்திரிகைகளில் ஊடகங்களில் சம்பந்தமே இல்லாமல் ஸ்டாலின் வந்து கருணாநிதியோட உயர்ந்துட்டாருங்கிற ஒரு எண்ணம் ஒரு இது கூட தெரியாமல் திமுக பாமக கூட்டணி எழுதக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து ரஜினிகாந்த் பாமக கூட்டணின்னு எழுதினாங்க. அதில் வந்து என்னோட கருத்தை நான் என்ன சொன்னேன்னா, பல நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி வந்து பல நிரூபித்த ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குது. என்டிஆர் வந்து தனிச்சு தான் வந்தார், சிரஞ்சீவி தனிச்சு தான் வந்தார், அதே போல் விஜயகாந்த் தனிச்சு தான் வந்தார், கமல்ஹாசன் தனிச்சு தான் வந்தார். அன்டெஸ்டட் பார்ட்டி வந்து டெஸ்டட் பார்ட்டி கூட ஒரு அலையன்ஸ் வைக்கிறதுல பெரிய சிக்கல் இருக்குன்னு நான் சொன்னேன். துக்ளக் ரமேஷ் மதிப்புக்குரிய நண்பர், அவரும் நானும் தந்தி டிவி தொலை ஊடகத்தில் பேசும்போது கூட நண்பர் ரமேஷுக்கும் எனக்கு இதில் வந்து மாறுபட்ட கருத்து உருவாச்சு. ஸோ ரஜினிங்கிற பொறுத்தளவில் ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டிங்கிறதுனால வந்து டெஸ்டட் பார்ட்டி கூட கூட்டணி வைக்கிறது பெரிய சிரமமான விஷயங்கிற கருத்தை தான் தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். கமல்ஹாசன் ரஜினி கூட்டணி சொல்லும்போது கூட ரஜினி 35% ஓட்டுக்கு தன்னை பொசிஷன் பண்ணார்னா 3.7% ஓட்டு எடுத்த கமல்ஹாசன் 20 சீட்டு தானே கொடுக்க முடியும், இல்லை கமல்ஹாசன் 100 சீட்டு வாங்கிட்டார்னா ரஜினிக்கு பலம் 4.5%. இப்படி அன்டெஸ்டட் பார்ட்டிக்கும் டெஸ்டட் பார்ட்டிக்கும் உள்ள இதுகளை நான் சொல்லிட்டு தான் இருந்தேன். ஸோ ரஜினியை மையமாக வச்சு பார்கெனிங் என்பது ஊடகங்களில் பெரிய அளவு செய்திகள் வந்ததே தவிர ரஜினியே வந்து அலையன்ஸ் ஓபன் பண்ணாராங்கிறத வந்து கொஸ்டின் நான் வச்சேன். வெதர் ரஜினி இஸ் ஓபன் டு அலையன்ஸ்ங்கிறத நான் வச்சேனா இல்லை வச்சிருப்பேன் தெரியும். 214 இருக்க போறாரா ஓபன் டு அலையன்ஸாங்கிறத சொன்னேன். ஓபன் டு அலையன்ஸ் சொன்ன பிறகு தான் அந்த பார்கெனிங்கே வருங்கிறத நான் சொன்னேன். பாஜகவை சம்பந்தப்படுத்தி ரஜினியை பற்றி வந்த செய்திகள் அனைத்துமே வந்து பாஜக மீது உள்ள ஒரு பொறாமையிலும்
ஒரு சிலருக்கு இன்னொரு சிலருக்கு வந்து ஒரு நீச் என்று இழிவான சமூகத்தை சேர்ந்த ஒருவன் நெகிரோட புகழ்பெற்ற அளவு இன்னை நிற்கிறாங்கிறனால அந்த புரிதல் இல்லாமலும் அல்லது பெரியார் என்ன சொன்னேன்னு தெரியாத அந்த மண்டபங்களாலையும் அச்சத்தின் சார்பாக கிளப்பி விடப்பட்டபடி செய்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். சரி, இறுதியா ஒரே ஒரு கேள்வி சார், திரு ரஜினிகாந்துக்கு இன்னும் மக்களிடம் வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அவர் பேசினால் அந்த வாய்ஸ் எடுபடும் நினைக்கிறீங்களா? அதே போல தேர்தல் களத்திற்கு வராமலே ரஜினிகாந்த் தோற்று போய் விட்டாரா? என்ன பொறுத்தவரை ரஜினி வந்திருந்தாருன்னா பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸை கையில் எடுத்திருந்தாருன்னா என்டிஆர் மாதிரி வெற்றி பெற்றிருப்பாருங்க. என்னோட காரத்தில் நான் மாறுபடலை. அதே வேளையில் தனிநபருக்கு ஓட்டுங்கிறதுல நான் இன்றைக்குமே வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது. 96ல் ரஜினிக்கு பெரிய வெற்றின்னு சொல்லுவாங்க. அதேவேளை 98ல் வந்து திமுக காங்கிரஸ் அணி 40% தான் எடுத்தது. 2004ல் ரஜினிகாந்த் வந்து பாமகவை தோக்கடிக்கணும்னு சொன்னார். பாமக எல்லா தொகுதியிலுமே 50% ஓட்டில் வெற்றி பெற்றாங்க. ஆனால் 2009ல் வந்து நாங்கள் அன்பாளன் யாதவ் எங்கள் டீம் வந்து கருணாநிதியிடம் சில கருத்துக்களை சொல்லி கருணாநிதி சில வியூங்களை எடுத்து பாமகவை அதே பாமக வந்து அனைத்து தொகுதிகளையும் தோக்கடிச்சு காட்டினார். 2019ல் கூட அதே தொகுதிகளிலையும் ஸ்டாலின் தோக்கடிச்சு காட்டினார். ஸோ வியூகங்கள் இயக்கம் இந்த இதுக்கு தான் வேல்யூவை தவிர தனிநபருக்குங்கிறது வந்து ஒரு பெரிய வாக்கு வலிமைங்கிறது வந்து எந்த தனிநபருக்கும் நான் என்றைக்குமே கொடுத்தது கிடையாது. ரஜினி ஒரு இயக்கமாக வந்து சில மக்கள் உணர்வை புரிந்துட்டு கொள்கைகளை சொன்னால் அதற்குள்ள ஆதரவு வளையத்தை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். இன்றைக்கி நான் மீண்டும் சொல்கிறேன், ரஜினி யாரையும் ஆதரிக்காமல் இருக்கிறதா நல்லது. ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை. ஓட்டு போட ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு உள்ள மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் ஓட்டு போடுவாங்க. ஓட்டு போட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணம் உண்டு, பார்வை உண்டு. அந்த அடிப்படையில்தான் ஓட்டு போடுவாங்க. ரஜினி வந்து 96ல் சொன்னார்னா 96ல் வந்து ஜெயலலிதாவை வீழ்த்த வேண்டும்ங்கிற ஒரு உணர்வு மக்கள் மத்தியில் இருந்து கிளந்திருந்திருந்தது. அந்த ரஜினியும் அதை சொல்லும்போது வந்து காங்கிரஸ் ஒரு உருவம் பெற்று தமாகவாக ஒரு வடிவெடுப்பதற்கு ரஜினியோட அந்த கருத்து பெரிய அளவு துணை புரிந்தது. அதே ரஜினி வந்து 98ல் வந்து குண்டு வெடிப்புக்கு பிறகு அதிமுக பாஜக பாமக மதிமுக கூட்டணிக்கு எதிராக அன்றைக்கு நான் அதிமுக பாமக கூட்டணி உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவன். அதிமுக பாமக கூட்டணிக்கு தான் நான் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருந்தேன். அந்த அணிக்கு எதிராக வந்து குண்டு வெடிப்புக்கு பிறகு வாஜ்பாய் பிரதமர் என்பதற்கு எதிராக திமுக தமாக கூட்டணிக்கு ஆதரிக்கும் போது திமுக தமாக கூட்டணி 6+3 9 இடங்கள் தான் வெற்றி பெற்றது. ஸோ அந்த இஷ்யூ பேஸ்டாக தான் அந்த விஷயங்கள் இருக்குமே தவிர ஒரு இண்டிவிஜுவலோட கருத்துங்கிறது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாங்கிறதா என்னோட எண்ணம். அது ரஜினிக்கு மட்டுமல்ல எல்லா இண்டிவிஜுவலுக்கும் பொருந்தும். இயக்கத்துக்கும் இஷ்யூஸுக்கும் தான் ஓட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கு தான் ஓட்டுங்கிறதுல நான் ஆணித்தரமான கருத்துக்களை கொண்டவேன். அதே கருத்தை தான் வந்து ரஜினிகாந்த் வந்து ஐயா தமிழறிமணியனையும் திரு அர்ஜுனன் மூர்த்தியும் நியமித்த முறை என்னோட கருத்துக்களை நான் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். அதற்கு முன்னும் அதைத்தான் சொல்லிட்டு இருந்தேன். ரஜினியை பொறுத்தவரையில் வாய்ஸ் கொடுக்கறது என்பது வந்து அவருக்கு எந்த வகையிலையும் அவருக்கும் பயன்படாது, அது தேவையில்லாத ஒன்றுன்னு தான் நான் கருதுறேன். ஒரு 20 ஆண்டு காலமாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை இன்றைக்கு ரஜினிகாந்த் வைத்து விட்டார் அப்படின்னு தான் சொல்றீங்க. பார்க்கலாம் சார், அடுத்தடுத்து வேற சில விஷயங்களையும் பேச போறோம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி, மீண்டும் ஒரு ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.